ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு, கலெக்ஷன் சூப்பரா இருக்கு, பாக்கிறதுக்கும் பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒருவேளை அதிமுக தேர்தலில் வென்றால் இதுதான் கண்டிப்பாக நடக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் சசிகலா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்டது. அதிமுகவிலோ அல்லது அமமுகவில் இருந்தோ அவர் தேர்தலில் பங்கெடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. அதிமுகவில் இணைய ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டாலும் இபிஎஸ் அதற்கு பிடிகொடுக்கவில்லை. எனவே கடைசி நேரத்தில் அவர் அமமுகவில் இணைந்து 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஒருவேளை அப்படியொரு சம்பவம் நடந்திருந்தால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக மற்றும் அமமுக நேரடியாக மோதிக்கொள்ளும். அதில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்திக்கும் என பாஜகவுக்கு தெரியும். எனவே சசிகலாவுக்கு பாஜக தரப்பில் இருந்து பின்வாங்க அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த அழுத்தம் காரணமாகவே அவர் இந்த தேர்தலில் நான் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளப் போகிறேன் என அறிக்கை விட்டார். ஆனால் அவரையே பெரிதும் நம்பியிருந்த தினகரன் பிறகு தாம்பரம் பொதுக்கூட்டத்தில் அதிமுகவுடன் சமரசம் செய்ய அமமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் தினகரன். அதாவது அதிமுக அமமுகவை இணைக்க நான் எந்த சமரசமும் செய்து கொள்ள தயார் என்று கூறினார். அதற்கு இறங்கி வரவில்லை. கடைசியாக எந்த 3 அணிகளையும் ஒன்றிணைக்க தான் அமமுக ஆரம்பித்தேன் என கூறினாரோ அதே அதிமுகவை எதிர்த்து தென் மாவட்டங்களில் தன் தளபதிகளை நிற்க வைத்தார். பல இடங்களில் அதிமுக மண்ணை கவ்வும் என்று தெரிந்தே செய்தார். இதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. 1, தன் பலத்தை அதிமுக தலைவர்களுக்கு காட்டவும், ஒருவேளை தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தால் அதற்கு காரணம் தினகரனும் மற்றும் அமமுக கட்சியும் காரணமாக இருக்க வேண்டும் என தினகரன் நினைத்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் பதவி இருந்தால்தானே ஆடுவீர்கள், பதவி இல்லை என்றால் என்ன செய்வீர்கள் என கணக்கு போட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் தேர்தல் குறித்து வருகின்ற கருத்து கணிப்புகள் வட மாவட்டங்களில் 10.5% உள் ஒதுக்கீடு, வட மாவட்டங்களில் பாதிக்கு பாதி தொகுதிகளை அதிமுக கைப்பற்றும் என வைத்துக் கொள்வோம். ஆனால் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வெற்றி என்பது விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். அப்படி அதிமுக தென் மாவட்டங்களில் படுதோல்வி அடைந்தால் தான் அரசியல் வியூகத்தில் தினகரன் வென்றுவிட்டார் என்று பொருள். அப்படி தினகரன் தனது அரசியல் வியூகத்தில் வென்றால் அதிமுகவில் இருக்கும் நிர்வாகிகள் தினகரனிடம் வந்து சேர்வார்கள். அது அதிமுக தலைமைக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கும். பெரிய தலைவர்கள் யாரும் இல்லாமலே தினகரன் தனது ஆட்டத்தை காட்டுகிறார். இப்படி முக்கிய தலைவர்கள் சென்றால் என்ன செய்வது என நினைக்கக்கூடும். சிறையில் இருந்து வந்ததிலிருந்து வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி குறித்தோ அல்லது பன்னீர்செல்வம் குறித்தோ விமர்சனம் செய்ததில்லை. அப்படி சசிகலா அவர்கள் தேர்தலுக்கு பிறகு அவர்களை பற்றி பேசினால் அது அதிமுக தலைமையை விமர்சனம் செய்தால் அது மிக கடுமையாக இருக்கும். அதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என அவர்களுக்கு தெரியாது. அரசியல் பார்வையாளர்கள் கூற்றுப்படி அதிமுகவின் தலைமை பொறுப்பை, அதாவது பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் பொறுத்திருந்து பார்ப்போம்.